ஹாய், நம்ம இப்போ ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா உப்புமானாலே சிம்பிள் தான், ஆனால் அது சொதப்பாமல் எப்படி கரெக்டாக பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், சேமியா 1/2 கப். ரவா உப்புமாவில் சேமியாவும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கேஷ்நட், நெய் 1 டேபிள்ஸ்பூன், 1 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பாத்திரம் சூடானோடனே நெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுட்டோம். கடுகு போட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, கேஷ்நட், பச்சை மிளகாய், இஞ்சி, இது கூட சிலர் வந்து உள்ளி போடுவாங்க, சில வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டிங்க அப்படின்னா 1/4 கப் தண்ணி வெஜிடபிள் வேகிறதுக்கு ஊற்றணும். அதே போல் இப்படி நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்புமாவுக்கு எப்பவுமே தண்ணி தான் கரெக்டாக விடணும். நீங்கள் 1-க்கு 2 தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவையும் சேமியாவும் சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்கோம், அப்போ தண்ணி 3 கப் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம், 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இன்னொன்று உப்பு, இது ரவையில் தப்பாக போகிறது உப்பு. உப்பு வந்து எப்படி பார்த்து போடணும்னா, உப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த தண்ணியில் டேஸ்ட் பாருங்கள். தண்ணியில் கொஞ்சம் கூடுதலாக தெரியணும் உப்பு, உப்போட டேஸ்ட்டு, அப்போ ரவை வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்போட டேஸ்ட் கரெக்டாக இருக்கு, அப்போ கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கணும். இவ்வளோ கூடுதல் போடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இந்த டைமில் இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தண்ணியிலே தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் கடைசி போடுவாங்க, அதை விட தண்ணியிலே தேங்காய் போட்டுட்டு ரவை போட்டு கிண்டிங்கன்னா நல்லா. இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் ரவை போடணும், அப்படின்னா தான் டக்குன்னு வேகும் ரவை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு ரவை போடும்போது எப்பவுமே ஒரே இடத்துல அப்படி போடக்கூடாது, கொஞ்சம் சுற்றி போடணும். போட போட லைட்டாக கிண்டிக்கோங்க.
அப்படின்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் ரவை நீங்கள் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ரவையில் நடுவில் ஒரு சின்ன ஒயிட் டாட் இருந்த மாதிரி இருக்கும், அது போகணும். அது போயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். லைட்டாக கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த ஒயிட் டாட் இருக்கிறது வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆயிரும். அந்த டைம்ல அது வெந்துருச்சு, அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அந்த ஒயிட்லாம் போய் டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு. இனி நம்ம மிக்ஸ் பண்ணி நான் எடுத்த ரவை வந்து டபுள் ரோஸ்டட் ரவை. உங்களுக்கு ஒருவேளை ரோஸ்ட் பண்ணாத ரவையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சும்மா வெறும் சட்டியில் போட்டு ஒருக்கா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி கிண்டிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒட்டோத்தி ஆயிரும். அதே மாதிரி ரவை எப்போவுமே செஞ்சு முடிச்சோன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். அதனால் செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்மளோட ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது சீனியோடவோ இல்லை ஊறுகாவோடவோ வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.